நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்றைக்கு நமது வேதாகத்தில் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை சொல்ல போகிறேன். நமது வேதாகத்தில் லூக்கா 19 அதிகாரம் 1-10 முறை வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கு சகிவ் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். நம் வாழ்க்கைக்கு சான்றாக விளங்கும் இவர் எவ்வாறு நேர்மையாக வாழ்ந்தார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சமயம் எரிகோவுக்கு நம் பெருமான் இயேசு கிறிஸ்து வந்ததை அறிந்த சகேயு அவரை காண ஓடோடி வந்தான். நெட்டையானவர்கள் அவரை வணங்கினார்கள். தன் குள்ளமாயிருந்ததால் அவரை காணக்கூடாமல் முன்னிருந்த காட்டத்து மரத்தில் மேல் ஏறி அவரை கண்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். மிகுந்த ஆர்வலுடன் இருந்த சகேயு நெட்டைக்கு நடுவில் குட்டையாகவும் முறுமுறுப்பு கிடையில் நல்லவனாகவும் தெரிந்த இவரை கண்ட நம் பெருமான் இயேசு கிறிஸ்து அவரை அண்ணாந்து பார்த்து சகேயுவே என்று அழைத்தான். மிகுந்த ஆர்வலுடன் இருந்த சகேயுவிடம், நான் இன்று உன் வீட்டில் தங்க போகிறேன் என்று சொன்னான். மிகுந்த ஆர்வலுடன் தன் நேர்மை விளங்கும்படி தன் பாதி ஆஸ்தி ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்றும், அநியாயமாய் வாங்கினவற்றை நாலத்தனமாக திருப்பி கொடுப்பேன் என்றும் வாக்களித்தான். இவ்வாறு நேர்மையில் வாழ்ந்த சகி போல நாமும் நேர்மையாக வாழ்கிறோமா? சிந்தித்து பாருங்கள்.